வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தருமபுரி மாவட்டத்தில் இந்து அறநிலைத்துறை கோவிலில் விட்டுருக்க அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான இன்டர்வியூன்றது இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அவங்களுடைய திவாகர் சகோதரர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை மொத்தமாக 1600 பேர் வந்து இன்டர்வியூவுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்களாம். 3 ஷிஃப்ட்டாக 3 டேஸாக வந்து இன்டர்வியூ நடக்கிறதா அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து என்னென்ன இன்டர்வியூ வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க, எப்படி வந்து ப்ரொசீஜர் இருந்தது, அதை பற்றி டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து வாய்ஸ் மெசேஜாக பண்ணியிருக்காரு. அதை வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்மளோட சேனலில் இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டும் பதிவேற்ற செய்யப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன்றதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதோடைய வாய்ஸ் மெசேஜை கேட்டுக்கோங்க. 10/10/2023 மார்னிங் பேட்சில் வந்து டோட்டலாக 620 பேர் வந்திருந்தாங்க. ஒரு மேட்சுக்கு வந்து 120 பேரும் வச்சுருந்தாங்க. மொத்தம் 6 பேட்சாக பிரிச்சுருந்தாங்க. நான் வந்து செகண்ட் பேட்சில் வந்திருந்தேன். போனவுடனே ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய்ட்டு 10th 12th டிகிரி கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டு, காண்டாக்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைன்னா டிசி ஜெராக்ஸ் இருந்தாலே அதே போதுமானதுன்னு சொன்னாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் இதர சான்றிதழ் ஏதாச்சும் இருந்தால் கேட்டாங்க. அப்புறம் ரேஷன் கார்டு, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது முடிஞ்சோடனே வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நேராக ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே பார்த்திங்கன்னா 3 இடத்துல இன்டர்வியூ நடந்துகிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க. நேரம் ஃபஸ்ட்டு போனவுடனே குட் மார்னிங் சார்னு சொன்னேன். குட் மார்னிங் போக்கார் சொன்னாங்க. சரி, நானும் உட்காந்துட்டுருந்தேன் ப்ரோ. அதுக்கப்புறம் இது 8th குவாலிஃபிகேஷன் தண்ணி, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஏன் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சரி, ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி, உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டாங்க. சார், நான் டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொன்னேன். எங்கப்பா முடிச்சுன்னு கேட்டாங்க. நான் கவர்மெண்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் முடிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தபோது. அப்புறம் நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சார், நான் காரியமங்கலம் அங்கேருந்து வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, இப்போ உங்கள் காரியமங்கலத்தில் ஃபேமஸான கோயில் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. நானும் இருக்குது சார், ரெண்டு இருக்குது சார். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து செவிட்டு ராமசாமி கோயில்னு ஒன்று இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னொன்று வந்து சிவன் கோயில் இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு பார்த்திங்கன்னா பர்டிகுலராக சிவன் சாமியோட நேம் என்னப்பன்னு சொல்லி கேட்டாங்க. நான் அருணேஸ்வரர் ஆலயம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோதான் கேட்டாங்க ப்ரோ, வேறு எதுவும் கேட்கல. அப்புறம் சரி, தேங்க்யூ சார்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு வந்து கிளம்பி வந்துவிட்டேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிவிட்டாங்க ப்ரோ.